ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுல் பஃப்ல எப்படி நம்ம ஃபுல்லிங் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பாக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ந்துரும். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ இந்த ஹேர் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஃபுல் பஃப் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லிங் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். நல்லா பேக்கும் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் பஃப் பண்ணிவிடுங்க. அதில் வந்து நல்லா ஷைன் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஷைன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிவிடுங்க. ஹேர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கோம் பண்ணிட்டு ஸ்டைல்ஸ் ஸ்டிக், இந்த மாதிரி உடன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹேரை வந்து கீழே இருக்கு இல்லையா, அந்த ஹேர் கூட, ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லிங் டெக்கிங் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து லூஸாக வரணும், அதுக்காக தான் இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு ஹேரை வந்து போட்டுருங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லிங் டெக்னிக் பண்ணும்போது இந்த ஹேரை ரொம்ப திக்காக எடுக்காதீங்க, ரொம்ப தின்னாக எடுத்தீங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வரைக்கும் அப்படியே ஒரே லைன் வரா மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் மறுபடியும் ஃபுல்லிங், இதை நான் மேலே தான் ஃபுல் பண்ணுறேன். அப்படியே தொடர்ந்து ஹாஃப் இன்ச்சில் அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம ஃப்ரண்ட்ல எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ பேக் வர வரைக்குமோ அதே இதே மாதிரி ஃபுல்லா. ஓகேவா, இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஃபுல் பண்ணிட்டோம். அதே சேம் ஆப்போசிட் சைடில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டாஃப்டோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து நம்ம அடிச்சிடலாம். இப்போ நம்ம டாஃப்டோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு
அடிச்சிடலாம். நல்லா பண்ணிட்டு லைன்ஸை நல்லா பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யூபின் கூட செக்யூர் பண்ணவே தேவையில்லை, அப்படியே கூட விட்டுடலாம். நம்மளுக்கு அழகாக புல்லிங் வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பஃபை அப்படியே கொண்டு போயிட்டு இப்போ பாபி பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நீங்க ஃபுல் பஃப் வச்சுட்டு ஃபுல்லிங் ஆஸ்வெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா சூப்பரா உங்களுக்கு இந்த ஃபுல்லிங் வந்து உங்களுக்கு ஈஸியா வரும். எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா யூபின் கூட செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு யூபின் கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆஸ்ட்ரேல ட்விஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. செகண்டு தேர்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணதுல இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் லைட்டா இந்த மாதிரி ஃபுல் பண்ண. இந்த மாதிரி ஃபுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ ஆப்போசிட் சைடில் ட்விஸ்ட் பண்ணலாம். இப்போ சேம் வந்து இந்த கார்னரில் மட்டும் ஃபுல் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம பேக்கில் செக்யூர் பண்ணிடலாம். நான் சேர்த்து ஒரு போனி டெயில் போட்டுக்கலாம். இந்த ஹேர் எல்லாமே வந்து பேக் கோம் பண்ணி ஒரு கொண்ட ஓகே, இப்போ ஃபுல்லாகவே வந்து நல்லா பேக் கோம் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே என்ன பண்ணான்னா நெட் வச்சு ஃபுல்லாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இப்போ யூபின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிடலாம். ரோசஸ் வந்து என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் ஒன் லைன் மட்டும் நான் ரோஸ் வைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே ரோஸ் வச்சுக்கலாம், இல்லை ஜிப்ஸி வச்சுக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம்.
ஃப்ளவர்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சமான ஃப்ளவர்ஸ் இருந்ததுனால ஒன்லைன் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம இந்த ரோஸ் வச்சே நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நான் ஒன்லைன் மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போது இதோட லாஸ்ட் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துருங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பன் ஹேர் ஸ்டைல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஃபுல்லிங்கும் வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத இந்த மாதிரி ஒரு டம்மி வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ஹேர் ஸ்டைல்ஸுமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்டே வரலாம். என் கூடவே இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் போடணும், உங்களுக்கு பியூட்டி சம்மந்தமாக வேறு ஏதாவது வீடியோஸ் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவை நான் போடுறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.